Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கல்லூரி வாழ்க்கை இருக்குல்ல, அது என்ன மாதிரி ஒரு கிராமத்து பையன், அது புது அனுபவம், சிறந்த ஒரு 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 பெரிய ஒரு காவிய படைப்பை உருவாக்கிட முடியும் அதுக்குள்ள. அது ஒரு பெரிய அது அந்த அனுபவமே. ஆமாம், பலதரப்பட்டால் வருவான், பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய ப்ரொடியூசர் ஆளுங்க, எவ்வளவு பல மொழிகளில் எல்லாரும் வருவான். பிரதாம இந்த 5K பஸ்ஸை பிடிச்சி அங்க அங்கே நிற்க அப்படி போய் நம்ம நடந்து போவோம் ஓரமாக. இப்படியேப்பட்ட ஒரு இதை வச்சு ஒரு கதையை நான் வச்சுருக்கிறேன். அங்கே போனால் முதல் அந்த ரேங்கிங்லேருந்து அப்படி ஒரு ஒரு ஆளாக வருவான் இல்லையா. அதில் என்னோட படித்த பேட்சில் டைரக்ஷனில் வந்து யூகி சேது இப்போ சிவகுமார் இருக்கார் இல்லையா, சென்னை ஃபிலிம் சொசைட்டி சிவகுமார். ஆமாம், அவர் ரொம்ப முக்கியமான ஆள் அவர். அப்புறம் ஆபாவனெலாம் சீனியர். ஆமாம், ஆபாவனன், உதயகுமார், அரவிந்தராஜ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் அது மாதிரி சீனியர். அப்புறம் என்னோடய இது படித்ததில் சினிமோட்ராஃபியில் வந்து ராஜமணன், அப்புறம் ரவி யாதவ், அப்புறம் கணேஷ்னு ஒரு கேமராமேன், கோபி கண்ணதாசன் பையன், கடைசி பையன். இப்போ நாங்களாம் வகுப்பு தோழர்கள். அப்போ யார் யார் திரை பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இன்ஸ்டியூட்டில் கிடச்சிது உங்களுக்கு? இல்லை, அப்போ நான் வந்து நான் எப்படி பயந்துட்டு வந்தேனோ இதே மாதிரி தான் நாசரும் பயந்துட்டு வரான். ஏன்னா நான் வந்து ஒரு வருஷம் சீலியர், ஏன்னா ஆக்டிங் ஒரு வருஷம் தானே. போனோடனே எவனையாவது ஒருத்தனை ரேகிங் பண்ணிடணும்னு பசங்க நினைப்பாங்கல்ல, எனக்கு இளைச்சவனாக தெரிஞ்சு அவன் தான். நான் சாபம் ஒல்லியாவது போக மாட்டேன். இப்போ ஏய் அங்கேயா போகிறாங்க வாடா அப்படின்றான். அதெல்லாம் நான் இருக்கிறது இவ்வளோ இருப்பேன், சீனியர்னால் என்னவளும் திட்டினாவில்ல அவங்க தெரியா சொல்லுங்கயா அப்படின்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. ரகுவரன் ரொம்ப குறைஞ்ச காலத்தில் இதாகிட்டான். அர்ச்சனா இப்போ நிறையா இருக்காங்கண்ணா, இவ்வளோ ரொம்ப பா. அதுக்கு முன்னாடி தான் இவங்களாம் சுஹாசினி, எனக்கு நான் படிக்க வருஷத்துக்கு முன்னே நான் உள்ளே போகிறேன், அவங்க வெளியே போகிறாங்க. இவர் நம்ம ஒரு பழையவன் சொல்லி ராஜசேகர், ராபர்ட் ராஜசேகர், இவங்க எல்லாமே. இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரி உங்களுக்கு ஒளிப்பதிவு துறையில் என்ன கற்றுக் கொடுத்தது? ஆஹா, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. அதான் சொல்ல, நான் ஒளிப்பதிவு மாத்திரம் நாங்கள் கவனிக்கலை. எனக்கு பல படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், அது அது ஒரு அங்கே தான் நான் படிக்க வைக்கணும். அந்த சூழல் எப்போவுமே கல்லூரி என்பது அங்கே வெறும் அது ஒரு ஒரு கட்டிடமாக இருக்கும், அவ்வளோதான். இருக்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி தருவாங்க. சில ஆசிரியர்கள் உங்களுக்கு பிடிக்கும், சில ஆசிரியர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, அப்படி கூட. அந்த சூழல் பல மாணவர்களோடு சேர்ந்து கற்கிற ஒரு கல்வி தான் உங்களை நிலைநிறுத்தும். எனக்கு அதில் வந்து ஆரம்ப கட்டம் வந்து ஸ்டில் கேமரா கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டில் கேமரா கொடுக்கும்போது ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதில் முதல்ல ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க தெரியணும், அதில் எடுத்தால் வேறு வேறு மாதிரி வரும். ஏன்னா அங்கே அந்த படங்கள்லாம் வச்சுருக்கேன் நான், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் நீ நினச்சி ரசித்து எடுத்தாலும் வேறையாக இருக்கும் அங்கே. ஏன்னா நீயே எடுத்து நீயே டெவலப் பண்ணி நீயே பிரிண்ட் போடணும், இதை கற்றுக்கிற இடம் தான் அது. அப்புறம் அந்த அந்த ஒரு வருஷம் முடிவு வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அந்த கேமரா மூவி கேமரா கொடுக்குறாங்க இல்லையா, எந்த கேமரா கட்டாலும் இருக்கோங்க. எத்தனை ஐமோ கேமராவிலேருந்து, செப்ரியிலேருந்து, மிக்சல் கேமரா, அந்த 2C கேமரா, இது எல்லாம் 16mm 8mm எல்லாமே அங்கே இருக்கும். அப்போ அந்த கேமரா கொடுப்பாங்கல்ல, அதில் சீனியர்கிட்ட போய் நின்றுட்டு அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி கேமரா பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து ஊரில் வச்சுக்கிறது, எல்லார்கிட்டையும் காட்டுறது பயங்கரமாக. இந்த இந்த பெருமையிலே போச்சுண்ணா, எதையுமே படிக்கலை. ஒரு வருஷம் போச்சா, ரெண்டாவது வருஷம் மூவி கேமரா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஒரு 100 ஃபிலிம், பிளாக் அண்ட் ஒயிட் தான், நாங்கள் கலர் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பயிற்சி ஆகிட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடலாம், அது உங்களுக்கு தெரியும் தானே. 100 கொடுக்குறாங்க, அது வந்து கண்டினியூட்டி எக்ஸசைஸ். கண்டினியூட்டினா இப்போ இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த பொருளை மாறி போயிடும், பிரிண்டுக்கு ஒரு பொருள் மாறிடும், இல்லை கையை எப்படி வச்சுருப்போம், அடுத்த ஷாட்டில் கையை வந்து இப்படி வச்சுருப்போம், ஆக்ஷன் கண்டினியூ, இது எல்லாத்தையும் கண்டினியூட்டினா லொக்கேஷன் கண்டினியூட்டி, ப்ராப்பர்ட்டி, ஆக்ஷன், இது எல்லாத்தையும் வச்சு எடுக்கிற ஒரு கண்டினியூட்டி. அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பார், ஒரு கேமராமேன், ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ப்ராசஸிங் பண்ணுறவங்க, ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட், ஒரு எடிட்டர், இப்படி ஒரு டீம் டீமாக பிரிச்சுருவாங்க. அதில் எனக்கு 100 ஃபிலிம் கொடுத்தாங்கல்ல, அது வந்து பேனிங் கேமரா வந்து இங்கேருந்து அப்படி பேன் பண்ணுறது, டில் பண்ணுறது, ட்ராலி ஷாட் எடுக்கிறது,
இதுக்கெல்லாம் பயிற்சி அந்த 100 அடியில் எடுக்கணும். கேமரா ஆப்ரேஷனுக்காக எல்லாம் எடுத்துட்டான். அப்போ எனக்கு அந்த 100 அடி கொடுத்தாங்க. கொடுத்து எடுத்தோடனே ரொம்ப அருமையாக எடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சு வச்சு. தேட்டரில் படம் வந்து டவர்க்க அந்த ஃபிலிம் ஸ்டூட் தேட்டர் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக. ஏன்னா படிக்கிற இடம் இல்லையா, அது எல்லாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு எங்களுடைய அவர் எம்எம் சுப்பிரமணியம்னு இருந்தார் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர். அவர் அவர் வேணும் ஒன் பை ஒன் சொல்கிறார், லிஸ்ட்டு கொடுத்தாச்சு யார் யார் படம் வருது, ப்ரொஜெக்ஷன் கை காட்டுறாரு, ஆப்ரேட் படத்தை போட்டுக்கிட்டே இருக்கார். அப்படி வரும்போது பார்த்தா அதில் மொத மொதல் நம்ம பேர் இதை சேர்க்கணும்னு எல்லாம் அங்கே காசு கொடுத்து பேரெல்லாம் எழுதி போட்டு வச்சுட்டானுங்க. மொத மொதல் நம்ம பேர் வருது, ஒரு படம் வரப்போ வந்து அது வெள்ளையும் ஓடுது, எல்லாருக்கும் நல்லா வந்துடுச்சு. எனக்கு வந்து லீடர் ஓடுது, லீடர்னா தெரியுங்களா, வெள்ளையா, அதாவது ஓவர் எக்ஸ்போஷர் ஆகி ப்ளீச் ஆகிடுச்சு எல்லாமே. உள்ளே ஏதோ தேடி பார்த்தா அப்படி லேசாக அப்படி இலெல்லாம் ஆடுது. மரத்தெல்லாம் எடுத்திருக்கேன் இல்லையா, யாரும் ஆள் போகிற மாதிரி தெரியுது. இவ்வளோதான், 100 அடியும் காலி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப அவமானமாக போச்சு, எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறான், கேவலப்படுத்துகிறான், என்னடான்ட்டு என்னை ரொம்ப அழுதுட்டேன். அந்த தங்கமகன் படம் முடிகிற கட்டம், முடிகிற கட்டம் தான் நான் போனது, அதில் வேலை பார்க்க முடியல. ஆனால் ஒன்று எனக்கு அவர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப எளிமையாக நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்சால் அப்படியே கீழே தான் அப்படி புல்தரையில் படுத்துக்கிறது. ஆமாம் ஆமாம், சாதாரண அங்கே தான் இருப்பார். இப்போ தானே என்னென்னமோ நடக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப நான் வியந்து பார்த்தது அவர் கமலஹாசன் அண்ணன்னா, அவர் அவர் யாருங்கிறது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப பெரிய ஆள். எப்படின்னா அவர் எனக்கு கூட இருந்திருக்கேன், பஞ்சவண்ண கதை வசனம் எழுதினார், சிங்கதன் சீனிவாசராவ் இயக்குனர், ஸ்ரீராம் சினிமோகிராஃபி அவர் இதெல்லாம் இருப்போ அவர் அந்த ஒரு காட்சிகளை உருவாக்குறதுக்கு அவர் மெனக்கடல் இருக்குல்ல, மெனக்கடல் இருக்குல்ல, அதை வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாள். எல்லாம் நான் ஓடி ஓடி வேலை செய்கிற ஆள், எல்லாமே ஸ்ரீராமுக்கு ஸ்டூல் கூட நான் எடுத்து போடுவேன். என்ன இருக்குது அதை விட நமக்கு மகிழ்ச்சி என்ன இருக்குது, கரெக்ட் என்ன, அது எல்லா வேலைகளும் செய்யணும் இல்லையா அப்படிங்கிற ஆள். அப்போ அவர் அவரும் அதேமாதிரி செய்வார். கமல் வருவார், ஷார்ட்டெல்லாம் எடுத்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க, குழியெல்லாம் நோண்டியிருப்பாங்க எல்லாம், திடீர்னு வந்து குழி இங்கே வேணாம் வேறு இடம் போடுன்றவர். இந்த குள்ள கமலஹாசனுக்கு மறுபடியும் போட்டு அப்படின்னு, ஏன்னா அவருக்கு சரியாக வரலன்னா அது காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் தான் நான் ஏன்னா பேருந்து பிடிச்சி தானே வரணும், அம்பத்தூர்லேருந்து நான் வரணுமே, 3 பஸ்ஸு பிடிச்சி வரணும் ஷூட்டிங்க்கு. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா நாளும் கார் அனுப்ப மாட்டாங்க, அதை பிடிச்சி இதை பிடிச்சி 2.5 ரூபா தானே பேட்டா, அப்போ 5 ரூபா கொடுத்து 2 பேர் பிரிச்சுக்க சொல்லுவாங்க, என்ன அது வேறு இருக்காத, அதுக்கே இருக்காத. அப்போ நீ வந்து ஓடி வரணும், ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 10 நிமிடம் தான் ஆயிருக்கும், ஆனால் நான் ஒரு 7:10 தான் போகிறேன், 7 மணிக்கு ஷார்ட்டு. இவர் காரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கார், இந்த பிரின்ஸ் மகா அதில் என்னென்னா, அது எக்மூரில் இருக்க ஒரு மியூசிக் தப்பில் ஒரு இது இருக்கு, மால் ஒன்று இருக்குமே, பிரின்ஸ் பிளாசா, பிரின்ஸ் பிளாசா, ஆ அதெல்லாம் ஷூட்டிங் நிறையா எடுக்கிறது. அந்த கௌதமி கார் அப்படி கீழே விட இருக்கலாம், அதில் நான் போன ஷார்ட் எடுத்துருக்காங்க சொல்கிறதுக்கு நான் எனக்கு தெரியாது என்ட்ரு ஆகிட்டேன். பிடிச்சி திண்டிட்டு என்ன அன்னைக்கே என்ன எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான், ஏன்னா நான் தவறு செஞ்சுருக்கேன், தவறு செய்யலாம் நான் பயப்பட மாட்டேன். யாரால் நான் கேட்குறேன், ஒன்று நான் தாமதமாக வந்திருக்கேன், ரெண்டாவது படப்பிடிப்பு நடுவில் போயிட்டீங்க. ஆ எப்படி இது, கேமரா அங்கே வச்சுருக்காங்க இப்படி வந்துருக்கு, நான் இங்கேருந்து உள்ளே எப்படி வரேன், கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க போல் இருக்கேன். அந்த பொண்ணுக்கு காரும் ஓட்டத்தில் யார் கௌதமிக்கு, அது அப்போ தான் ஒரு படம் ஏதோ நடிச்சுட்டு இதுக்கு வராங்க, இவ்வளோ லேட்டாக வருவீங்களோ ஷூட்டிக்கே, அதை அவ்வளோதான் நீ இதுக்கு நீ அவ்வளோதான்டா நீ அப்படிங்கிற மாதிரி என்ன எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் அப்புறம் அவர் மறந்துருப்பார் எங்கே, அவர் கேட்டு விளவுபுரே கடல் அவன், நான் போய் பக்கத்தில் நின்னேன் எக்ஸ்கியூஸ் கேட்குறதுக்கு, இவ்வளோ கேட்டாங்க என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனால் நல்லா பார்க்குறாரு என்ன, ஆனால் என் பக்கம் பேச மாட்டேங்கிறாரு என்னை ரொம்ப. அப்புறம் அதுவும் என்னை மாற்றிச்சுனா அதன் பிறகு வாழ்க்கையில் நான் தாமதமாக போக மாட்டேன், அதை கற்றுக்கிட்டது அங்கே. இவ்வளோ எப்படி ஒரு தொழிலில் பப்பா பப்பா அது மாதிரிலாம் அதிசயம் தான். நாஞ்சநாடன் அவருடைய கதை தானே நான் இது சொல்ல மாதிரி இருந்த கதை, அவருடைய நாவல் தானே தலைகீழ்விதங்கள். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போதே இலக்கியம் இது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தமிழ் இலக்கியம் என்னென்னு படிச்சுக்கிட்டே எல்லோருக்கும். அப்போல்லாம் கடிதம் தானே போடுறது, அப்போல்லாம் அந்த எழுத்தாளன் ஃபோன் வச்சுருந்தான், ஒன்றும் இருக்காதுல்ல. அப்போ இப்போ பெரும்பாலான நூலகங்களில் நான் வந்து உறுப்பினராக இருப்பேன், புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 6 மாதத்தில் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்.
நவீன இலக்கியத்தில் இருக்கிற அடுத்து என்ன எழுதுவாங்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. அதில் நாஜிலாடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்போ ஒரு நாள் எனக்கு செய்தி வந்துச்சு, தகவல் போட்டிருந்தார், நான் சென்னைக்கு வரேன், அங்கே வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு. போனப்போ ஞான ராஜசேகரனை இங்கே நம்ம எஸ்ஐடி காலேஜுக்கு எதிரில் மனோரமா தேட்டர் இருந்தது இல்லை? ஆமாம், நாங்கள் இருந்தது இல்லையா? ஆமாம், இப்போ முதலமைச்சர் ஆண்டாள் அந்த தேட்டரில் தான் வந்து என்னென்ன தி ஜானகிராமனுடைய மோகமுள் படமாக இருக்குது, அதை நாங்கள் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க அதெல்லாம் அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம் வாங்கினா பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுன்னா அப்புறம் சொன்னார், இது மாதிரி நீங்கள் ஒளிப்பதிவாளராக இதை முடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா கேட்டாங்க. எனக்கு இதை விட என்ன வேணும்? தி ஜானகிராமனுடைய முகமுள்ள போய் அதுவும் நான் அலைஞ்சிட்ருக்கேன், எவ்வளோ வேட்கையோடு அலைகிறேன், சரியான தீனி மாட்டிச்சிரான்ட்டு. ஆனால் எனக்கு அதை ஜானகிராமன்றவர் தான் அதை தயாரிப்பாளர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு அதெல்லாம் பொருளாதார சிக்கல் இருந்தது, அதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. சும்மா ரெண்டே ரெண்டு லைட்டு எச்எம் லைட்டு கூட கிடையாது, ரொம்ப ஒரு 2C கேமரா இருக்கும் அவ்வளோதான், ட்ராலி கூட கிடையாது, எல்லாம் இப்படி எடுத்த படம் அது. அதுதான் சரியாக இருந்தது எனக்கு. எப்படி இது ருத்ரையா அவ்வளோப்படுத்தான் அப்படி சும்மா கமல்ஹாசனும் ரஜினிகாந்தியும் காரில் போகும்போதே உட்கார வச்சு அதை கதையாக்கினாரோ? ஏன்னா இங்கேருந்து அடுத்த ஸ்டுடியோ போகிறதுக்குள்ளே அது ஒரு காட்சி ஆகிட்டு வரோம். சரி, கேமரா இப்படி எடுத்த படம் தான் அது. அது மாதிரினா அந்த படம் எனக்கு பெரிய ஒரு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. அதுக்கு ஞான ராஜசேகரன் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னுடைய தேடல்களுக்கு ஒரு பெரிய இடம் அளிச்சது. அந்த பழைய ஒரு சினிமாவை உருவாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் துணை நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை கொஞ்சம் சரியாக நம்ம பண்ணலை. என்னென்னா ஒரு பாரதி போன்ற பெரியார் போன்ற ஆவணங்களை நம்ம வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு 2.5 கோடியில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே உதவாத ஒரு மசாலா சினிமா, ஒரு குப்பையோடு நாற்றம் எடுத்து குப்பையாக இருக்குது. அதுக்கெல்லாம் போய் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அதுவும் ஆண்டுகள் எத்தனை? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஆளுமைகளை பற்றி படம் செய்யும்போது அது அரசாங்கமே முன்னின்று சரியாக அதை செய்யணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் சிறப்பாக எடுத்துருக்கலாம். பெரியார் இதுதான் பெரியார்னு இல்லை, பெரியாரை பற்றி இன்னும் பல படங்கள் எடுக்கலாம், பாரதியை பற்றி இன்னும் பல படங்கள் எடுக்கலாம். பாரதி வந்து ஒரு கவிஞன் பாரதியை தான் இதில் வந்து காட்டியிருக்கு. அது பாரதிக்கு எத்தனை முகம் இருக்குது, நீங்கள் அதை எடுக்கலாமே. ஏன் பாரதி எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறான். சுதந்திர போராட்ட வீரர் பாரதி ஒரு பக்கம் இருக்கார், எப்போ ஆனால் சமூக நீதிக்காக போராடின பாரதி இருக்கார். அதாவது பாரதி வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா அது இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் பாரதியை பற்றி 10 சினிமா எடுக்கலாம், ஆனால் ஒரு ஆளும் உங்களுக்கு ஆளும் எடுக்கலையா? எடுத்த பிறகு அது நொட்டை இது நொட்டங்கிறாங்க, அது வரைக்கும் யாரும் பேசாமல் இருக்காங்க. சும்மா ஒரு பாட்டில் பாரதியார் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு என்ன, சினிமா தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு, யாருமே தொடலையே. அதை எங்கே இருந்த ஒரு IAS ஆஃபீஸர் தானே வந்து எடுக்கிறார். அவருக்கும் சினிமாவுக்கும் அவ்வளோ பெரிய இது கிடையாது, ஆனாலும் அவர் அதுக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு மேலே ஒரு நேசம் காரணம். எப்படி அதை செய்ய முடியும்? அவர் செய்திருக்கிற வேலைகள் சாதாரணம் இல்லை. முகமுள், பாரதி, பெரியார், அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் அப்போ அவர் கூடலாம் எனக்கு வேலை செய்கிறது கொடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்லுங்கள். அதில் மணிமையா குஷ்பு நடித்ததில் உங்களுக்கு என்ன? அங்கே தான் வரீங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லைண்ணா. குஷ்பு என்னென்னா அவங்களோட நான் வந்து தர்மசிலன்ற படம் தான் வேலை பார்த்தேன் முத முதல். அது என்னுடைய 2வது படம் தான், பிரபுவும் குஷ்பு. ஆமாம் ஆமாம், சின்னத்தம்பிக்கு அடுத்த படம் வெளியானது. நல்ல கோல்டு கோல்டு தான் கூப்பிடுவேன்னே, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான். அது இடையில் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கருத்து முதல் ஏதோ உருவாச்சு. அப்போ இந்த நடிகர் சங்கத்தில் என்னை கூப்பிட்டு மன்னிப்புலாம் கேட்க வச்சாங்கள, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அது ஒரு கருத்து. அப்போ வந்து ரொம்ப அதிகப்படியாக நடந்துக்கிட்டாங்க குஷ்பு ரொம்ப. அதை நான் சொல்கிறேன், அதை உள்வாங்கிக்கவே இல்லாமல் திட்டிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறத உள்வாங்கிக்கவே இல்லை அவங்க. என்ன நடந்தது, எதனால் இது திருச்சி எழுதப்பட்டிருக்கு, இது யாருமே புரிஞ்சிக்கல, என்னுடைய கருத்து நான் என்னவா சொன்னேன், அது என்னவா மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்கிறது அதுக்கு இல்லைன்னு ஒரேடியாக சத்தம் போட்டது. அப்புறம் நான் ஒன்றும் பேசிக்கல, நான் வந்துட்டு என்னுடைய வேலையை பார்த்தேன், வருத்தம் தெரிவிச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் சொன்னேன் இது வந்து நான் எனக்கு பொறுப்பு கிடையாது, வேணா வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவர் விஜயகாந்த் அண்ணா சொன்னார், இதெல்லாம் ஒரு விளம்பரம் அவனுக்கு. நான் சொல்கிறேங்க, சொல்லாத விஷயத்துக்கு என்ன போயிட்டு நீ வந்து வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேளு, எப்படி நான் சொல்கிறது? அவர் சரத்குமார் அண்ணன் கூட இருக்கார், ரொம்ப பாதுகாப்பாக எனக்கு எல்லாமே இருக்காங்க. அவங்க பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதில் எல்லோரும் சொல்கிறதும் கேட்காம இவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. மனோரமா அம்மா கூட நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, சரி தம்பி சொல்கிறது
சரியாக தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க மட்டும் அதை காதலையே வாங்கிக்கல. வந்துட்டு அதன் பிறகு தான் குஷ்பு மேலே ஒரு 300 மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க இல்லையா. அவங்க ஏதோ ஒரு கருத்து தெரிவித்து இந்தியா டுடேவில் வந்துச்சு. அது இதனுடைய நீட்சி தான் நினைக்கிறேன், இதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும்னு நானும் நினச்சேன், எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஒன்று அதில் உண்மையை சொல்லணும்னா, ஒரு 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 வணிக சினிமாவுக்காகத்தான் ஆக்கிற ஒரு முயற்சியாக தான் குஷ்பு அதில் போடுறாங்க. குஷ்பு வந்து வணிகமையாக போடணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் அது பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அதுக்குள்ளேயே நான் அதுக்குள்ளேயே யாருக்கிட்டையும் போகலை. அந்த காட்சியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், அவ்வளோதான், என்னை விட்டுட்டுங்க. அப்புறம் கலைஞர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, வெறுமனையா அப்புறம் கூப்பிட்டு எவ்வளோ பேசினார். அப்போ என்ன என்னோடய உதவியாளர் அனுப்புகிறேன், ஸ்கிரிப்டு எழுதி வச்சுட்டேன், ஃபோட்டோகிராஃபி ஸ்கிரிப்டு இருக்குது, அது என்னவோ எல்லாமே சரியாக பண்ணணும். அந்த காட்சி நான் கடைசி வரைக்கும் எடுக்கல. அப்புறம் வேலை முடிஞ்சுதா, முடிஞ்ச உடனே 100வது நாள் வெற்றி விழா நடந்துச்சு. வெற்றி விழாவில் ரெண்டு பேரும் சந்திச்சிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. நாங்கள் வெளியில் உக்காந்துட்டேன், அதை பார்வையாளர் வரிசையில் இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு அனுப்புகிறாரு முதலமைச்சர், இல்லை மேலே வந்து உட்கார சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அதிகாரிகள் எல்லாம் வெறும் தூந்து கூப்பிட்றாங்க, இது என்ன பெரிய பிரச்சனை, அதுக்கு எதாவது ஆகிடப்போகுது. அப்புறம் இவ்வளோ பெரியவராக இருக்கார், என்ன போனால் பக்கத்தில் உட்கார வைக்கிறார். அவர் எல்லாம் திட்டமிட்டு இதை சரி பண்ணணும் தான், இதை சரி பண்ணணும். ஆமாவா, அது எல்லாம் தெளிவாக பண்ணி வச்சுருக்கார் அவர். அவருக்கு பக்கத்துலேயே நானே, எனக்கு பக்கத்தில் அந்தம்மா அவங்க, அப்புறம் சத்யராஜன் அந்த பக்கம், ஒரு வீரமணியா, ஒரு ஞானராசகரன், இவங்கெல்லாம் இருக்காங்க. நானும் உட்காந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி தகிப்பாக இருந்தது. அதை பார்த்து சிரித்தாங்க, நானும் சிரித்தேன், அவ்வளோதான். அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, இதனை பற்றி எனக்கு ஒரே ஒரு வருத்தம், என் வாழ்க்கையில் பெரியார் படத்தில் நடித்தது பெரிய மகிழ்ச்சி, ஆனால் தங்கர் வந்து பண்ணியிருந்தாருனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ அழகழகாக எடுக்கிறவர் அவர், என்னை இப்படிலாம் காமிச்சார், இந்த படத்தில் அது இல்லைன்னு வருத்தங்கிறதெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் நான் எதுவும் நான் பேசிக்கலாம், அது என்ன தெரியல. இப்போ எனக்கு அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது, இப்போ பார்த்தா பேசுவேன், என்ன இருக்குது அது. அப்போ ஒரு வேளை நம்ம வந்து தவறு செய்திருக்கலாம், எனக்கு அந்த அதை புரிஞ்சிக்கிற பக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது உண்மையெல்லாம் பேச வேண்டியிருக்கேன். நான் தானே சிக்கலே, எனக்கும் பாரதிக்கும் தெரியும், என்றைக்கு தெரியும், விஜயகாந்துக்கு அண்ணனுக்கு தெரியும். அந்த கதையை வந்து சொல்கிறேன், எழுதி காட்டுங்க, ஏன்னா கதையைத்தான் சொல்கிறாங்களே தவிர எழுதி காட்டலை கள்ளழகர். அப்போ நான் கேட்டேன், இந்த படம் எடுக்க வேண்டிய தேவை என்னங்க இருக்குது, அவசியம் இல்லை, இது எதிராக மாறும், இது நீங்கள் முஸ்லீம் இந்து இந்துலாம் கொண்டாந்துட்டு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது அந்த கதை இப்போ முழுசாக மறந்து போச்சு எனக்கு. நான் சொன்ன லாஜிக் வந்து உலுக்கிடுச்சு எல்லாரையும். ஆனால் என்னென்னா விஜயகாந்த் வச்சு பெரிய காசுக்கு பயங்கர பிஸ்னஸ்ல, அது பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. பேர் வேறு, டைட்டில் வேறு, ஒரு அருமையான ஆ வந்துச்சா. ஆனால் நான் ஒரு ஆள் அதை எடுக்கக்கூடாதுங்கிறேன், அது படம் ஓடாது, இது ரொம்ப இது வேணாங்க, இது இது பிடிக்கவே இல்லை, என்னை விட்டுடுங்கன்ட்டு தான். அப்போ பாரதிக்கு கோவந்துச்சு, எப்படி பாச நீ சொல்லலாம், என்ன அப்படி என்ன நீங்கள் அப்படின்னு. பாரதிக்கு அந்த படம் ஓடிச்சு இல்லையா, அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம், சில நேரம் ஆகிடும் அது மாதிரி தவிர நம்மளை எல்லா மனிதரும் செய்கிறதான். அப்படி சொல்கிறாரு, இதில் சரியாக வரல எனக்கு. ஒரு விஜயகாந்த் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், விவசாயம் இந்த கால்ஷீட் தானே கொடுக்குறீங்க, இது விட்டுட்டு வேறு படம் எடுக்கலாம், எனக்கு சரியாக வராதுண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப கோந்துச்சு, ஏன்னா அவர் கள்ளழகர்ன்ற ஒரு டைட்டில், மதுரைக்காரன், அங்கே பயங்கர மார்க்கெட்டு, அப்படி நினச்சிக்கிட்டு அவர் என்ன இழக்கிற தயாராக இருக்காங்க. விஜயகாந்த் இழக்க தயார் இல்லை, இந்த கதையாக எவ்வளோ என்னாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அவரும்னா ரொம்ப வருத்தத்தோடு தான் வேலை செஞ்சேன் அந்த படம். அப்போ என்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த படம் நீ நினைக்கிற மாதிரி வராதுங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அது அவருக்கு மனசில் ரொம்ப இதாகிடுச்சு, சொல்கிறது எது எடுத்தாலும் இப்படி பார்த்துட்டு இருந்தார், அது சரியான இதுக்குள்ளே போகல. கடைசி நேரம் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் விஜயகாந்தன்கிட்ட சொன்னேன், சில எபிசோடெல்லாம் மேக்கப்பே போடாமல் அவர் வாழ்நாளே நடித்த படம், அந்த ஒரு ஒரு எபிசோடு வந்துடும் கடைசியாக, அப்படியே தூங்கி எழுந்து வாங்கன்ட்டேன். ஒரு மேக்கப் மேக்கப் மேன் காசு எல்லோரும் அங்கே பிடிச்சி கட்டி போடுன்ட்டான், இங்கே யாரும் இங்கே வரக்கூடாது, சும்மா இப்போ பொட்டி தூக்கிட்டு அங்கங்கே நடக்கூடாது. அது அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆனால் இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ மக்களார், ஆனால் என் பேச்சு கேட்டார்ண்ணா, அதுதான் அதுதான் அது வந்து என்னுடைய சினிமாட்டோகிராஃபி மேலே இருந்த நம்பிக்கைன்னு மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் ஓ அவங்க வந்து ஒளிப்பதிவாளர் சொன்னால் நம்ம கேட்கணும், சொன்னாங்கன்னா இது சரியாக இருக்கும்ன்ற புரிதல் இருக்குல்ல நடிகர், அது எத்தனை நடிகருக்கு வருது, அது அப்படி இருந்தார். இந்த காலகட்டம் இருக்குல்ல, பிரபுதேவா வந்து என்ன எப்படியாவது ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கணுன்னே நினைக்கிறார்.
என்னுடைய ஆற்றல் திறமையெல்லாம் தெரியும். அந்த படத்தில் வேலை செய்யும்போதெல்லாம் அவருக்கு ரொம்ப என்னை புரிஞ்சுக்கிட்டார், என்னுடைய கேரக்டரும் புரிஞ்சுக்கிட்டார், என்னை எங்கெங்கே அவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் செய்வார், என்னுடைய படைப்பாளிமை திறன் அவருக்கு தெரியும், எல்லாமே இப்படி இது ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னா அப்படி அப்படியே பண்ணிவிடுவார். அந்த படம் நீங்கள் பாருங்கள், அந்த செழியன் பொற்செழியனை வந்து எங்கே போய் பார்க்குறது? இவருடைய படத்தில்னா எல்லா பாத்திரத்தினோட பேரையும் நான் சொல்லுவேன். அது ஏன்னா நம்ம அது ஒரு ரைட்டிங்லன்னு வந்தது, அது சும்மா ஏதோ அந்த நேரத்தில் ரமேஷ் சுரேஷ்னு பேர் வச்ச கதையாக இருக்காது. அது அது ஓடலையேங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு இது. அதனால் திருப்பி பார்க்கப்படும் அது. அந்த கதையை வந்து இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. பிரபுதேவா மாதிரியான ஒரு நடிகனை எங்கே போய் பார்ப்பீங்க? அவரை பயன்படுத்திக்கவே இல்லை, அவரை யாருமே பயன்படுத்தலை. மிக உயர்ந்த ஒரு நடிகன் அந்த. அவருக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும் சாதாரணமாக அந்த படம். என்னத்த படம் பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. பிரபுதேவனுடைய தந்தையான யங் மங் சங் படத்தை நடிச்சீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. தந்தையாகிட்டாரு. அது வந்து ஒரு நாள் பிரபு இங்கே வந்திருந்தார், இங்கே மேலே அறையில் இருக்கும்போது, சார் ஒரு படம் ஒன்று சார் கதை கேட்டால் நல்லாயிருக்கு சார், அது அப்பாவா நீங்கள் நடித்தா ரொம்ப என்னது அப்பாவா நான் கேட்டாங்க அப்படி. சார் நான் உண்மையில் சொல்கிறேன், அது நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க, எனக்கும் நடிக்கணும்னு ஆசை தான், நடிக்கணும்னு சரியான கதையில் நடிக்கணும்ல, சும்மா போய் எதுலேயே போய் மாட்டிக்கிட்டு அது அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க, அதெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். கதையை அந்த தம்பி வந்து கூப்பிட்டு கதை சொன்னால் அர்ஜுன் நல்ல கதையை சொன்னார். சொன்னோடனே எனக்கு புழிச்சிடுச்சு, ஏன்னா அது ஒரு அப்பாவுடைய கதை தானே, அது ஒரு அப்பா அவருக்கு வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் மகனை வச்சு பழி வாங்குற கதை அது. அது நல்லா நான் சீரியஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் படத்தில் வர்றவங்க பார்வையாளர்கள்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க, அதான் அந்த கேரக்டரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அது, உங்களுக்கே தெரியும் அந்த படம். அண்ணன் தான் அதில் வந்து என்ன சொல்கிறது, சம்மந்தி. நீங்கள் அப்பா வரைச்சிங்க, நான் மாமனார். அதான் அதான் பிரபுதேவரோட மாமனார். படம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்கண்ணா, என்னமோ பார்க்கும்போதே தெரிஞ்சுதே படம் நல்லா ரொம்ப எமோஷ்னலாகவே வந்திருக்கு, நல்ல கதை. அது அந்த படம் ஓடியே தரும் நீங்கள் பாருங்கள். என்னுடைய கணிப்பில் அதுவும் என்னென்னா எடுத்து முன்னதாக வந்துகிட்டே இருக்காது, சீக்கிரம் விடணும். அதை வந்துச்சுன்னா அது ஒரு நடிகனாக எனக்கு ஒரு நல்ல பேர் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை பார்த்து இந்த சினிமா உலகத்துக்கு அடி எடுத்து வச்சிங்களோ அந்த பாரதி ராஜாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடச்சிது உங்களுக்கு? பார்சன் காம்ப்ளெக்ஸ். அந்த பார்சன் காம்ப்ளெக்ஸு என் நண்பன் சொன்ன இல்லைங்க, அவன் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் அங்கே வேலை பார்க்குறது, அவர் அண்ணன் ஆஃபீஸில். அங்கே வந்து போவான், போகும்போது நானும் கூட வரும், ஏன்னா இவர் தொலைவிலிருந்து பார்க்கலாம் அப்படி இறங்கி அப்படி காரில் போகிற வருவார், எவ்வளோதான் கிட்ட போயெல்லாம் பேச முடியாது, அப்போலாம் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இந்த என்னுடைய சிறுகதை தொகுப்பு வந்து எழுதிட்டேன், எழுதிட்டு 93 வெள்ளை மாடு சிறுகதை தொகுப்பு. அப்போ இவர் வெளியிடுறதுக்கு இவரையும் கூப்பிடலாம் அப்படி, என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். சரி இப்போ கொடுத்து விட்றேங்க கேட்கணும், சரி வரன்ட்டார் அவர், என்னை பார்த்ததில்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த மேடையில் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அது பேச வீடியோலாம் இருக்குது இன்னும் யூடியூப்பில், அப்போ எடுத்ததெல்லாம் இருக்குது, நான் வச்சுருக்கேன் என்னோடய சேனலில் தான் இது வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப அப்போ தான் பார்த்தேன் அந்த கதையை பற்றியெல்லாம் பேசினார், இது பண்ணார், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ இது இருக்கும், எனக்கு எங்கடா இருந்தார் ஆள், எப்படி ஒரு ஆள், இவரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணிட்டோம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயகாந்தன் இருந்தார், இவர் கி ராஜநாராயணன், இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு பாருங்கள். அப்போது நான் 93 ஒரு புத்தகம் எழுதி அது இவங்களாம் வச்சு வெளியிட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கேன் பாருங்கள். அப்போ என்ன சம்பளமே 30,000-40,000 வரும், அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு எதுதோ பண்ணியாச்சு. அப்போ அதிலிருந்து என் மேலே அவருக்கு, ஓ நல்லா அவன் கதை எழுதுகிறானே அப்படின்னு அவருக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ வர படங்களை எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பெருசாக எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தேர்வு பண்ணி பார்க்க. பல நேரம் பெருத்த ஏமாற்றம் ஆகிடும், ஏமாற்றங்கிறதுனா நல்லா இல்லைங்கிறது இல்லை, எவ்வளோ பணத்தை வந்து இப்படி வீணாக்குறாங்களே, சரி இதை நம்பியும் போய் நடிக்கிறாங்களே, இதையும் ஒரு ஆள் தயாரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் படம் வருது, நல்ல படங்களும் வருது, ரெண்டும் கலந்து வருது. பாரதிராஜா மாதிரி தமிழில் உங்களை கவர்ந்த இயக்குனர்லாம் யார் யார் சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு சினிமா நல்லா செய்கிறாங்க, அப்புறம் அடுத்தது காணாமல் போயிடுது.
அது அப்படி தான் இருக்கு. இதில் யாரையும் குறை சொல்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.